திருச்சி மாவட்டம் துறையூரில் பத்திரிகை நிபுணருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உப்பிளையபுரத்தில் வசிக்கும் பிமீட்டூரைச் சேர்ந்தவர் மோகன். இவர் சட்டவிரோதமாக சொந்த காரை வீரமச்சான்பட்டி அரசு மருத்துவமனைக்கு ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு விட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அளித்த புகாரின் பேரில் திருச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் அளித்த விளக்க கடிதம் சர்ச்சைக்குள்ளானது. இது பற்றிய செய்தி துறையூரிலிருந்து ஊடகங்களின் வைரலாக பரவியது. இதனை கேள்விப்பட்ட மோகன் உப்பிளையபுரம் முன்னணி நாளிதழ் செய்தியாளரான பாலசுப்பிரமணியன் வீட்டிற்கு சென்று தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பாலசுப்பிரமணியன் அளித்த புகாரின் பேரில் முசிறி டிஎஸ்பி பிரம்மானந்தம், துறையூர் இன்ஸ்பெக்டர் விதுன்குமார் ஆகியோர் விசாரணையின் அடிப்படையில் உப்பிளையபுரம் சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தகராறு செய்த மோகன் மீது பத்திரிகையாளரை மிரட்டியது, அவமானப்படுத்தியது, கொலை மிரட்டல் விடுத்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com